Hi and hello friends, welcome back to my channel. I am Anu from Ishan's World. நாம இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு மார்னிங் ரொட்டீன் பிரேக்ஃபாஸ்ட் ப்ளாக் தான் பார்க்க போறோம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா என்னோட சேனல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறவங்கள அந்த லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க and also subscribe பண்ணிருங்க. மறக்காம பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிருங்க. சோ தட் நான் ரெகுலரா போடுற वीडियोस உங்களுக்கு தேடி வந்துட்டே இருக்கும். ஓகே फ्रेंड्स, நான் இன்னைக்கு ஒரு ரெசிபி கூட நல்லா கவர் பண்ணிருக்கேன். சோ உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்புல்லா இருக்கும் நம்பறேன். கண்டிப்பா வீடியோ ஸ்கிப் பண்ணாம லாஸ்ட் வரை பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். வெஜிடபிள்ஸ் எல்லாமே மார்க்கெட்லேருந்து பர்ச்சேஸ் பண்ணி வாங்கிட்டு வந்தாச்சு. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நம்ம பிரேக்ஃபாஸ்ட் ரொட்டீன் பண்ணப்பா ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டுடே பிரேக்ஃபாஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இட்லி தான். ஸோ இட்லி வந்து குக்கரில் ரெடி ஆகிட்ருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இட்லி எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. ஸோ இட்லி தட்டை எல்லாமே நான் வந்து குக்கர்லேருந்து எடுத்து வெளியே எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பொட்டேட்டோ குருமா தான் பண்ண போகிறேன். ஸோ அதனால் எனக்கு தேவையான அளவு பொட்டேட்டோஸ் எல்லாத்தையுமே நான் வந்து குக்கரில் போட்டு நல்லா பாயில் பண்ணிட்டேன். இது வந்து நம்ம நார்மலாக வாட்டர் விட்டுட்டு வெறும் பொட்டேட்டோஸை மட்டும் போட்டு பாயில் பண்ணால் போதும். ஆக்சுவலி வந்து இதுக்கு வந்து ஒரு 4 to 6 விசில்ஸ் வச்சா போதும், நமக்கு நல்ல பாயிலாகி கிடைக்கும். பொட்டேட்டோ இந்த மாதிரி இருக்கணும், ரொம்ப வெந்து நீட்டாக இருக்கணும். ஸோ அப்படி இருந்தால் மட்டும்தான் குருமா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா வந்து நான் பொட்டேட்டோ குருமாவுக்கு தேவையான வெங்காயத்தை வந்து சாப் பண்ணிகிட்ருக்கேன். நான் வந்து ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்திருக்கேன். ஓகே, இப்போ பொட்டேட்டோ குருமா பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இது பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி. ஓகே, இப்போ இதுக்கு தேவையான கடாயை வந்து எடுத்து வச்சுருக்கேன். அந்த பேன் ஹீட் ஆன அப்புறம் எனக்கு தேவையான அளவு ஆயில் விட்டுருக்கேன். ஒரு 2 to 3 ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன். அப்புறம் கடுகு ஆட் பண்ணியாச்சு. இப்போ கடுகு கொஞ்சம் நல்லா பொரியட்டும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா கடுகு வந்து நல்லா பொரிஞ்சிட்டே இருக்குது. இங்கே பாருங்கள், ஆல்மோஸ்ட் நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ வந்து கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் சாப் பண்ணி வச்சுருந்த அந்த ஒரு வெங்காயம் ஃபுல்லாகவே ஆட் பண்ணுறேன். ஓகே, ஃபுல்லாக ஆட் பண்ணியாச்சு. லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது வந்து லிட்டில் பிட் கோல்டன் ப்ரௌனிஷ் கலர் வர்றது வரைக்கும் நம்ம வந்து லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா வந்து மசாலா ஐட்டம்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிடலாம். நான் ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி ஆட் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 1 ஸ்பூன் வரைக்கும் கரம் மசாலா ஆட் பண்ணுறேன். ஸோ இந்த மசாலா ஐட்டம்ஸ் எல்லாம் நம்மளோட ரெக்குயர்மெண்ட்ஸை பொறுத்து ஆட் பண்ணால் போதும். அப்போ நம்மளுக்கு ப்ராப்பரான கன்சிஸ்டன்சியில் நம்மளுக்கு வந்து கிரேவி கிடைக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் தேவையான அளவு உப்பு இப்போவே ஆட் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எனக்கு தேவையான அளவு சில்லி பவுடரும் நான் ஆட் பண்ணிட்டேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கேற்ப கூட்டவும் குறைக்கவும் செஞ்சுக்கோங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பாயில் பண்ண பொட்டேட்டோஸோட ஸ்கின் எல்லாமே பீல் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் வந்து லைட்டாக வந்து உரித்து எடுத்தாலே போதும், அது நல்லா பீல் ஆகி நீட்டாக வந்துடும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மேஷ் பண்ணி வச்சுருக்க பொட்டேட்டோஸ் எல்லாமே சேர்த்துக்கலாம். நான் வந்து நார்மலாக தான் மேஷ் பண்ணி வச்சுருக்கேன், கம்ப்ளீட்டாக மேஷ் பண்ணலை. ஸோ இந்த மாதிரி தான் இருக்குது என்னோடய பொட்டேட்டோஸ்.
ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் வாட்டர் ஆட் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நீங்கள் பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கொஞ்சம் பெருசு பெருசாக இருந்துச்சுன்னா லைட்டாக மேஷ் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சமாக தேங்காய் பேஸ்ட் வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ ஒரு ஹாஃப் ஜார் வந்து தேங்காய் பேஸ்ட் வந்து ஆட் பண்ணுறேன். அது வந்து என்னோடய கிரேவியோட திக்னஸ் அண்ட் கன்சிஸ்டன்சிக்காண்டி நான் வந்து ஆட் பண்ணுறேன். இப்போ உங்களுக்கு கொஞ்சமாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இது இந்த இதை வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். நீங்கள் இது கண்டிப்பாக ஆட் பண்ணணும்னு தேவையில்லை. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட கிரேவி வந்து பெர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் இருக்கும்போது நம்மளோட கிரேவி வந்து பெர்ஃபெக்டான ஒரு கன்சிஸ்டன்சியாக வந்து கன்சிடர் பண்ணலாம். ஓகே, இப்போ வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. இனி நம்ம சாப்பிட்றலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பொட்டேட்டோ குருமா வந்து எடுத்து வச்சிட்டேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் வந்து இட்லி தான். ஸோ வந்து ஃபஸ்ட்டே உங்களுக்கு வீடியோவில் வந்து காமிச்சிருப்பேன். ஸோ இட்லியும் பொட்டேட்டோ குருமாவும் தான் இன்றைக்கி வந்து பிரேக்ஃபாஸ்ட். ரொம்ப சிம்பிளான ரெசிபி. இந்த பொட்டேட்டோ குருமா வைக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு என்னோடய கமெண்ட் செக்ஷனில் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல். என்னோடய சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறவங்களா இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.